நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த டெலகிராம்ல டேப் என் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வருது பாத்தீங்களா, அதாவது ஏர்ட்ராப்டாக. ஸோ அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் 10 பிளாக் செயின்ல தான் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு தாட்ல இருந்தேன். பட் நீமிஃபை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாட்ல ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல எத்திரம் தான் இருக்கும், அதாவது எத்திரம் பிளாக் செயின்ல தான் வந்து அவங்க லிஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாச்சும் கேஸ் ஃபீ வந்து இந்த ஏர்ட்ராப்பை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்னா லீனியர் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய எத்திரியம்ல வேல்யூ இருக்கும். ஸோ அதை தான் எடுத்துட்டு வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கேஸ் பே வந்து கவர் பண்ணிக்க முடியும். மேபி எத்திரியம்ல எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கேஸ் பே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பிளாக் செயின்லேயே இவங்க வந்து கம்பல்சரி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து பே பண்ணி தான் ஆகணும். இந்த மீமி ஃபைல வாலெட்டை கனெக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஏர்ட்ராப்பு கீழே வாலெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட்டு லாகின் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா எத்திரம் லீனியர் நெட்ஒர்க்கில் இருக்கிறத நம்ம வந்து அதை கொடுத்து வச்சுக்கிட்டு வேறு ஏதாச்சும் வாலெட்டில் ட்ரெஸ் வாலெட்டு மெட்டாமஸ்க்கு பிட்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி ஏகப்பட்ட வாலெட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெசிட் ப்ரேஸ் எடுத்து வந்து இங்கே இம்போர்ட்டுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாலெட் வந்து இங்கே வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். பட் இவங்க கேட்கறது என்ன அப்படின்னா கிரியேட்டு லாகின். ஸோ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. நம்ம வந்து இதில் கிரியேட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாகின் வந்து பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் தான் வந்து பண்ணணும். ஸோ அதனால் கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 12 ப்ரேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 12 ப்ரேஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க மட்டும் இல்லாமல் அதை காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுடைய கீப் நோட்ஸோ இல்லைனா மேனுவலாக எழுதுறதோ இந்த மாதிரி எதுலாச்சும் எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரிகவரி பண்ணுறதுக்கோ இல்லைனா வேறு எங்கேயாச்சும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கோ வந்து இந்த ஒரு ப்ரேஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கிறீங்களோ இமேஜ் மூலியமாவோ இல்லைனா ஹார்ட் காப்பி மூலியமாவோ இல்லைனா நான் சொன்ன மாதிரி காப்பி பண்ணி உங்களுடைய கீப் நோட்ஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அதை வந்து எடுத்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட் இல்லைனா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வாலெட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆகிறதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும், மீமிஃபை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்திரம். ஸோ இந்த மீமிஃபை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ட்ராப்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலெட்டில் லிஸ்ட் பண்ணிடுவாங்க, ஐ மீன் லிஸ்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மற்ற எக்ஸ்சேஞ்சில் ஏதாச்சும் லிஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இதுலேயே ப்ரைவேட் கீன் இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ப்ரைவேட் கீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் கீ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.